அந்த தினங்களுக்கு முன்னால் ஊடக சந்திப்போன்றில் சாணக்கியன் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். தமிழ் பொது வேட்பாளர்களிடம் குறிப்பாக காசிக்காகவும் தங்களோட அரசியல் இருப்புக்காகவும் தான் இந்த பொது வேட்பாளரை முன்மொழி கொண்டு வராங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? காசிக்காகவும் தங்களுடைய இருப்புக்காகவோ பொது வேட்பாளராக ஒரு பொது வேட்பாளரை தமிழ் பொது வேட்பாளரை கொண்டு வருகின்றோம் என்று அந்த தம்பி சாணக்கியனை நீங்கள் கூறியதைப் போன்று குற்றச்சாட்டு என்பது ஒரு சிறுபிள்ளைத்தனமானது. நான் நினைக்கின்றேன் கட்டமைப்புகள் இந்த பொது அமைப்புகளால் உருவாக்கப்பட்ட பேரவையினால் பல கட்டமைப்புகள் நிதி கட்டமைப்பு பிரச்சார கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டிருந்தாலும் இதுவரை ஒரு சதம் காசு கூட இல்லாமல் தான் இருக்கின்றார்கள். நான் நினைக்கின்றேன் பொது வேட்பாளராக நிச்சயமாக போட்டியிட வேண்டும் என்றால் கட்டுக்காசு கூட எங்கிருந்து வரப்போகுது என்கின்ற நிலைமை தெரியாமல் தான் இருக்கின்றது. அந்த வகையில் காசிக்காக இந்த தமிழ் தேசியத்தை விரும்பும் கடந்த காலங்களிலே போராட்டத்திலே இருந்து தங்களது உயிர்களை அர்ப்பணிப்பு செய்து போராட்டத்திலே இருந்து அரசியலுக்கு வந்த இந்த கட்சிகள் காசிக்காக அல்லது வேறு சலுகைகளுக்காக இந்த பொது வேட்பாளரை நிறுத்துகின்றதோ அல்லது அரசியல் செய்கின்றது என்பதோ தம்பி சாணக்கியனுக்கு புரிதாக இருக்கும். ஏனென்றால் இவருக்கும் போராட்டத்திற்கும் அந்த வலிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் 90 ஆம் ஆண்டு பிறந்த அரசியல் குழந்தை இப்படியெல்லாம் கதைக்கும். அதையெல்லாம் பெரிசாக கணக்கில் எடுக்கக்கூடாது. பொதுவாக இப்போ நீங்கள் வெல்ற வேட்பாளர்கள் ஒரு ரணிலையோ இல்லை சஜித்தே வெல்ல வைப்பதற்காகத்தான் இந்த பொது வேட்பாளர் என்ற ஒரு நாடகம் அரங்கேற்றப்படுவதாக பொதுமக்கள் மத்தியில் ஒரு கருத்து உள்ளது. இதை நீங்கள் எவ்வாறு பார்க்குறீர்கள்? அந்த கருத்து என்பது உண்மையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து அல்ல. அவர்களை வெல்ல வைக்கணும், ஒருவரை வெல்ல வைக்கணும் என்றதற்காக நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை போடுவதற்கு நாங்கள் அப்படி அரசியல் செய்யக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் இல்லை. ஏற்கனவே நாங்கள் சில கோரிக்கைகளை வைத்திருக்கின்றோம், சில திட்டங்களை சொல்லியிருக்கின்றோம். எதற்காக இந்த பொது வேட்பாளரை நிறுத்துகின்றோம் என்பதை ஆரம்பத்திலிருந்தே சொல்லி கொண்டு வருகின்றோம். மற்றபடி பலரும் பலதை கலைப்பார்கள், பொறுத்திருந்து பார்ப்போம். பொது வேட்பாளருடன் வெல்லக்கூடிய ஜனாதிபதிகள் பேச்சுவார்த்தை வைத்தால் நீங்கள் இதை விலக்கிக் கொள்வதாக கூறுகிறீர்கள், பொது வழியில் அறிவித்து விட்டீர்கள், கட்டுப்பணம் கட்டப்போகிறீர்கள். இனி எப்படி வெல்ல போகிற ஜனாதிபதிகள் உங்களுடன் பேசி ஒப்பந்தத்துக்கு வருவார்கள் நினைக்கிறீர்கள்? நான் இப்ப பேச வேண்டும், பேச பேசினால் அவர்கள் அழைத்தால் பேச வேண்டும் என்றுதான் கூறுகின்றேனே தவிர நாங்கள் விற்று பண்ண வேண்டும் அல்லது அவர்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று கூறவில்லை. எங்களுக்கு பல கோரிக்கைகள் எங்களிடம் இருக்கின்றது. தமிழ் மக்களது பிரச்சனைகளை ஆரம்பத்திலே இருந்து அறிந்தவர்கள் நாங்கள். அவர்களது பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்று 100% நம்பினால்தான் நாங்கள் அதற்குரிய முடிவுகளை எடுக்க வேண்டுமே தவிர அல்லது நாங்கள் எங்களுடைய வழியிலே பயணிப்போம். ஊடகவியலாளரும் ஊடகவியலாளரிடம் கதைக்கும் போது தான் கருத்து வெளியிடும் போது சுமந்திரன் சொல்லியிருக்கிற சாணக்கியன் கொழும்புக்கு சென்று பாராளுமன்றத்துக்கு சென்றதை விட ஜனாதிபதி செயலகத்துக்கு சென்றதுதான் அதிகம் நாட்கள். இவருக்கு 11 கோடி ரூபாய் ஜனாதிபதியால் வழங்கப்பட்டது என்றும் கூறுகின்ற இதற்கு உங்களுடைய கருத்து? ஓ, சாணக்கியன் பிரசன்னம் பாராளுமன்றமோ ஜனாதிபதி செயலகமோ மற்றது என்று என்னை விட சுமந்திரனுக்கு தெரியும். சுமந்திரன் அதை சொல்லியிருந்தால் அது அவரது கருத்து, அது உண்மையாகத்தான் இருந்திருக்கும். ஏனென்றால் சுமந்திரனுக்கும் சாணக்கியனுக்கும் இருக்கும் நெருங்கின உறவை நான் மாத்திரமல்ல உலகத்துக்கே தெரியும். சாணக்கியனின் நடவடிக்கைகள் முழுதும் சுமந்திரனுக்கு தெரியும், சுமந்திரனின் நடவடிக்கை முழுதும் சாணக்கியனுக்கு தெரியும். தொடர்பு வைத்து எந்த விதமான சலுகைகளை எனக்காகவோ அல்லது மக்களுக்காகவோ தனிப்பட்ட ரீதியிலே தொடர்பு வைத்து கட்சியின் முடிவில்லாமல் நான் இக்காரணம் ஒன்றும் செய்ய மாட்டேன். சாணக்கியன் அவர்கள் கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய் பணத்தை ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடன் பேசி அவர் எடுத்திருக்கின்றார் என்றால் அவருக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்க முடிவெடுக்க மாட்டேன். நான் விருப்பம் என்றாலும் 60 கோடி எனக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு காசு தாங்கள், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுகின்றேன் என்று கேட்டால் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தருவார்.
பெருமான். அப்படி கேட்கிறார், நக்குண்டார் நாவளந்தார் என்று என்னத்திற்கு பழமொழி இருக்கின்றது? நக்குண்டார் நாவளந்தார்.